கரூர் பிச்சம்பட்டி பகுதியில் பிரச்சனையை தீர்த்துவிட சென்ற ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறார். கூடுதல் தகவலோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கார்த்திக். இதனுடைய பின்னணி என்ன? தற்போது தாக்குதல் நடத்திய நபர் யார்? உயிரிழந்த நபர் யார்? இதனுடைய பின்னணி என்ன? காவல்துறை அந்த பகுதிக்கு வந்திருக்காங்களா? தேவப்பிரியன், அதாவது கரூர் மாவட்டம் மாயனூர்ல இருந்து திருச்சி வரை தாயனூர் செல்லக்கூடிய அந்த கட்டளை மேட்டு வாய்க்கால் இரண்டு புறங்களிலும் காங்கிரட் தளம் சுவர் அமைக்கும் பணி நடைபெறுகிறது. அதாவது ஸ்ரீபதி கன்ஸ்ட்ரக்ஷன் தலைமையில் இந்த பணி நடைத்து வருது. இந்த பணி வந்து விரைவில் தண்ணீர் திறக்குங்கிறதுக்காக இரவு பகலாக தீவிரமாக இந்த பணி நடந்து வருகிறது. இந்நிலையில் அந்த பிச்சம்பட்டி பகுதியில் பணி நடந்து வரும்போது நேற்று இரவு அதாவது விருதுநகரை சேர்ந்த செந்தில் என்பவர் அந்த லாரி டிரைவர் அந்த பகுதிக்கு வந்து கலவை ஒன்ற அந்த ஜல்லி எடுத்து சென்ற போது பிச்சம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராஜா பிரபாகர் என்பவர் இருவரும் மறுபாதையில் அந்த வாகனத்துக்கு பின்பு ஆரன் அடித்துக் கொண்டே சென்றனர். ஏன் எங்களுக்கு வழிவிடவில்லை என்ற அந்த அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் செல்லக்கூடிய அந்த லாரி டிரைவரை மறித்து கேட்டுள்ளனர். அப்போது வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில் அந்த ஸ்ரீபதி கன்ஸ்ட்ரக்ஷன் மேற்பார்வையாக இருந்த மணவாசி பகுதியைச் சேர்ந்த மேற்பார்வையாளர் தர்மராஜ் என்கிற தர்மத்துறை வந்து அப்பகுதிக்கு சென்று ஏன் உங்களை வாகனத்தை வரித்தீர்கள் என்று இருவருக்கும் மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டு அடிதடியாக மாறுகிறது. உடனடியாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிச்சம்பட்டியை சேர்ந்த பிரபு 38 வயசு என்பவர் ஊர் பஞ்சாயத்து போல அதாவது பெரிய 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 இடங்களில் வந்து பஞ்சாயத்து செய்யும் வேலையாக செய்து தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது. அவர் வந்து நாளை காலை பேசிக் கொள்ளலாம், நீங்கள் செல்லுங்கள் என்று அனுப்பிவிடுகிறார். அப்போதைக்கு சூப்பர்வைசரும் அடுத்ததாக கூறப்பட்ட நிலை இன்று பிச்சம்பட்டி பகவதி அம்மன் கோயிலில் காலை 10 மணிக்கு இரு தரப்பினரிடையும் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இந்நிலையில் அந்த மேற்பார்வையாளர் தர்மராஜ் என்பவர் தர்மத்துறை என்பவர் மணவாசி பகுதியைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட அடியாட்களை அழைத்து வந்து மறைமுகமாக வைத்துக் கொண்டு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்து சமூக சுமூக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பிரபு என்பவரை கட்டை மற்றும் இரும்பு கம்பியால் தாக்கி அடித்துள்ளனர். இந்நிலையில் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு அந்த வாகனங்களை விட்டு அப்பகுதி தர்மத்துறை 10க்கும் மேற்பட்டவர்கள் தெரித்து ஓடிவிட்டனர். உடனடியாக ஊர் மக்கள் கூடி ஒருவரை சொந்த ஊர்க்காரர் ஒருத்தர் வெளியூர்க்காரர் வென்று வந்து அடித்து கொலை செய்து விட்டார்கள் என்று பரபரப்பு ஏற்பட்டதால் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கக்கூடிய அந்த பிளாண்டில் போய் ஊர் மக்கள் சேர்ந்து பிளாண்டில் உள்ள லாரி வாகனங்களில் அடித்து நொறுக்கினர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தர வடிவில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஒருவர் இறந்த நிலையில் அதாவது இவர் பிசி எஸ்சி என்ற இரு சமூக பிரச்சனை ஏற்படும் என்ற காரணத்தினால் திருச்சி மண்டல டிஐஜி ராதிகா நேரில் தற்போது ஆய்வு செய்து இருபது சமாதானப்படுத்தி அதாவது 200க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரபு இறந்தவர் என்பது ஏற்கனவே அவர் மீது ஒரு கொலை வழக்கும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரபு தேவப்பிரியன், கார்த்திகேயன், இந்த சம்பவத்துல கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் நடந்த ஒரு பிரச்சனை இன்னைக்கு கொலையில முடிஞ்சிருக்கு. ஏன் இந்த விஷயம்? ஒரு கட்டுமான நிறுவனம் அங்க பணி செஞ்சிட்டு இருக்காங்க, அதுல மேற்பார்வையாளர் அவர்கள் பிரச்சனையை தீர்த்து விட வராரு, அதுக்கு அடுத்ததான் உள்ளூர் நபர்கள் அந்த பிரச்சனையை தீர்க்க போறாங்க. இது காவல்துறைக்கு இந்த கவனம் போலியா? இந்த விஷயம் நடந்துட்டு இருக்குது, என்ன 2 நாளா நடக்குது, இரவு நேரில் நடந்த ஒரு சிறு பிரச்சனை அடுக்கிறது பஞ்சாயத்துல தான் அறுதி அளவுக்கு பெரிய பிரச்சனையா உருமாறுது. காவல்துறை முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கலையா? அது அவங்க கவனத்துக்கு போலியா? மேற்பார்வையாளருடைய பின்னணி என்ன? அவர் 10 பேரை கூட்டிட்டு வந்திருக்காருன்னா அவருடைய பின்னணி என்ன? அவருக்கும் இந்த ஊருக்கும் என்ன தொடர்பு? பிரபுவுடைய வாரிசுதாரர்கள் அவருடைய குடும்பத்தார் யார்? எவ்வளவு பேர் இருக்காங்க? அவங்களுக்கு குழந்தைங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? இப்போ அவங்களுடைய தரப்பு என்ன சொல்றாங்க? ஏன் கொலை செய்யற அளவுக்கு இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தது? கார்த்திக், அதாவது குறிப்பாக தர்மத்துறை என்பவர் மணவாசி பகுதியில் அருகே உள்ள அதாவது வேலை செய்யும் பகுதியில் இருந்து அருகில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர். அதாவது அவர் ஆதி திராவிடர் சமூகத்தைச் சேர்ந்தவர், இவர் பிசி சமூகத்தைச் சேர்ந்தவர், இறந்தவர் பிசி. அதாவது நேற்று இரவு நம்மளை ஒருத்தர் அதாவது அரசு பணி நடந்து கொண்டிருக்க அதுல சூப்பர்வைசராக நம்ம இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை பார்க்கிற நம்மளையே அடித்து விட்டார்கள் என்ற கோபத்தில் சமாதானம் பேசுவதை போலே அவரே அடியாட்களை கூட்டிட்டு வந்து காலையில் இந்த அடித்து கொலை கார்த்திகேயன். மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.